Hello friends, welcome to my channel. So in the video la nama human body adhavadhu nama udala patti da etta aachiramana unmaigala patti da paaka porom. Neenga enna nenapinga unga udamba patti ungalku ellame theriyonu. Aana research la kandupidicha rombave aachiramana unmaigal nerayave irukku. So adala iniki nama etta aachiramana unmaigala patti da pesa porom. So in the video va skip pannama kadasi varaikkum paarunga. Pidichirundha like share pannikeenga, yen channel la subscribe pannikeenga. Number 1. நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் நம்ம வீடியோ செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோனோட கேமராவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கேமராவுக்கு 5 மெகா பிக்சல், 10 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மெகா பிக்சல் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதோ அவ்வளோ அளவுக்கு நம்ம கேமராவோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கண் எவ்வளோ மெகா பிக்சல் இருக்கும் அப்படின்னு பேச நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம கண்ணை வச்சு நம்ம எவ்வளோ ஹெச்டியாகவும் எவ்வளோ கிளியராகவும் ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியுது. ஸோ அதோட மெகா பிக்சல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 576 மெகா பிக்சலாம். நம்பர் 2. நம்ம மூளையில் நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட முகம், நிறையா இன்சிடென்ட்ஸ் லைக் சந்தோஷமான இன்சிடென்ட்ஸ், சோகமான இன்சிடென்ட்ஸ், அது மாதிரி நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம மூளையில். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5 MB தான் இந்த பாட்டு, இந்த படம் 1 GB அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம மூளை 2.5 PB. பிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டை பாருங்கள், கேபி கிலோபைட்ஸ், எம்பி மெகாபைட்ஸ், ஜிபி ஜிகாபைட், டிபி டெராபைட், பிபி பிட்டாபைட். ஸோ 1000 GBனா 1 TB. 1 TB ஹார்ட் டிஸ்க்கை நம்ம கம்ப்யூட்டர்லாம் போட்டிருப்போம் சார், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி 1000 TB சேர்ந்தால் 1 PB, அதுதான் பெட்டாபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மூளையில் 2.5 PB வரைக்கும் நம்மனால நம்ம மூளையில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் மனுஷங்க நம்ம மூளையில் 0.5 PB கூட யூஸ் பண்ணுறதே இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட 1 PB வரைக்கும் சில ஜீனியஸும் சயின்டிஸ்ட் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 PB இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணதே இல்லை. நம்பர் 3. நம்ம எல்லா டைமும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விட்றீங்கன்னு நீங்கள் பேச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 23100 தடவை மூச்சு இழுத்து விடுறோமா? இதை நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்பர் 4. நம்ம 5 உணர்வுகள், அதாவது 5 சென்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 5 சென்ஸ் என்ன என்னன்னு. ஆனால் நம்ம பாடியை பற்றி ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட 5 இல்லையா, நம்மக்கிட்ட 20 சென்ஸ் இருக்குது தான். அதில் சில இது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தர்மோசெப்ஷன், இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர், அதாவது தர்மல் எனர்ஜி. இப்போ நம்ம சூடாக இருக்குது குளிராக இருக்குதுன்னு நம்மளால் உணர முடியுது. ஸோ அதை தான் நம்ம தர்மோசெப்ஷன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்ஸ் ஆஃப் டைம், நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் மணியை பார்க்காமலேயே டைமை சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, இந்த வேலையை நான் இந்த நேரத்தில் முடிச்சிட்டேன், இந்த நேரத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதை தான் சென்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. இக்விலிபிரியோசெப்ஷன், நின்றுக்கிட்டு நம்ம எல்லாருனாலையுமே நடக்க முடியும், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுவும் ஒரு விதமான சென்ஸ் தானா? இக்விலிபிரியோசெப்ஷனை நம்ம மூளையில் இருந்து நவட்டிட்டால் நம்ம நடக்கிற சக்தியை இழந்து விடுவோமா? அப்புறம் உங்களால் நடக்கவே முடியாமல் கூட போகலாம். நம்மளுக்கு நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணவே தெரியாது. இந்த இக்விலிபிரியோசெப்ஷனால தான் நம்மளுக்கு இந்த சக்தி இருக்குது. ப்ரோப்ரியோசெப்ஷன், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்ஸு. இப்போ நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கோங்க. ஆமாம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே மூடுங்க. இப்போ உங்கள் கையால் உங்கள் மூக்கை தொடுங்க. நீங்கள் உங்கள் கண்ணை திறக்காமல் தொடணும். இப்போ நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா இப்போ அதே கையால் இப்போ உங்கள் காதை தொட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை திறந்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கூட உங்கள் மூக்கு வாயெல்லாம் உங்களால் தொட முடியும்னு. என்ன இருக்குது, இது நார்மலான விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சென்ஸை உங்கள் கிட்டேருந்து நவட்டிட்டா
உங்களுக்கு உங்கள் உடல் உறுப்புகள் எங்கே இருக்குன்னே மறந்து போயிடும். நீங்கள் அதை டச் பண்ணவே முடியாது. இந்த ப்ராப்ரியோசெப்ஷன் சென்ஸு உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் எல்லாமே தப்பு தப்பாக தான் யோசிப்பீங்களாம். உதாரணத்துக்கு கால்லேருந்து தான் உங்கள் கை வளர்ந்துருக்கு, அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக தப்பு தப்பாக தான் யோசிப்பீங்க. ஸோ அதனால் நம்ம பாடிக்கு இந்த ப்ராப்ரியோசெப்ஷன் சென்ஸு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்பர் 6, நம்ம வாயில் உள்ள கிருமியோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் வாழ்கிற முழு மக்கள் அதாவது 700 கோடி மனுஷங்களை சேர்த்தா கூட நம்ம வாயில் அதோட ஜாஸ்தியான கிருமிகள் நம்ம வாயில் வாழுதான். நம்ம வாய்க்குள்ள ஒரு கிருமிகளோட பிரம்மாண்டமே இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியறதே இல்லை. நம்பர் 7, டெமோடாக்ஸ் இன் ஐ ஹேர். உங்கள் கண்களில் உள்ள இந்த முடி நம்ம கண்ணில் தூசி விழுவாமல் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த முடிக்கு மேலே ஒரு மான்ஸ்டர் வாழுதான். அந்த மான்ஸ்டர் பார்க்க இப்படி தான் இருக்கும், பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது இல்லை. இந்த மான்ஸ்டர் மட்டும் இல்லையா, இந்த மாதிரி இன்னும் நிறைய கிருமிகள் வாழுதான் நம்ம கண்ணுங்களுக்கு மேலே. நம்ம கண்ணு மேலே மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் பாடியிலையும் ஒரு ஒரு இடத்துலையும் வித்தியாசமான கிருமிகள் மான்ஸ்டர்ஸ்லாம் வாழுது. நீங்கள் இந்த டெமோனிக்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். நம்பர் 8, நம்ம உடம்புல ஐரன், விட்டமின்ஸ், கால்சியம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஆனால் நம்ம உள்ள கோல்டு அதாவது தங்கமும் இருக்குதான். இது ரொம்ப நிறையாலாம் இல்லை, வெறும் 0.02 mg தான் இருக்குது. இந்த தங்கம் நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் பாடியை பற்றி ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்னும் நிறையா சூப்பரான வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என் சேனலில் 5 ஆச்சரியமான உண்மைகள் நம்ம உலகத்தை பற்றி போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.